புனித யோவான் பேப்டிஸ்ட் தலசால். பிரான்ஸ் நாட்டில் உள்ள ரீம்ஸ் நகரில் வாழ்ந்த செல்வந்த குடும்பத்தில் கிபி 1651 ஆண்டு ஏப்ரல் 30 நாள் பிறந்தார் யோவான் பேப்டிஸ்ட் தலசால். பெற்றோரின் வழிகாட்டுதலின்படி இறைபக்தியோடு வளர்ந்த யோவான் பேப்டிஸ்ட் தலசால் குருவாக விருப்பம் கொண்டு கிபி 1678 ஆண்டு ஏப்ரல் 9 நாள் குருவானார். இறை இயலில் முனைவர் பட்டம் பெற்ற இவர் இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து அவர்கள் இறைபக்தியில் வளர்வதற்கு காரணமாக அமைந்தார். கிராமப்புற ஏழை குழந்தைகளுக்கும் கல்வி அறிவு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் கிபி 1681 ஆண்டு கல்விச்சாலை ஆரம்பித்து கல்வி பணி செய்தார். சமூகத்தில் அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசமாய் கல்வி அளித்த யோவான் பேப்டிஸ்ட் தலசால் கல்வி கற்பிக்கும் முறையில் புதிய நுணுக்கங்களை ஏற்படுத்தி கல்வியினை எளிமைப்படுத்தினார். கிறிஸ்துவ விழுமியங்களை மாணவர்களுக்கு பாடமாக கட்டமைத்து கற்றுக் கொடுத்த இவர் மாணவர்களை கற்கும் திறன் அடிப்படையில் வகைப்படுத்தி அனைவரும் பாடங்களை புரிந்து கற்க வழிவகுத்தார். மாணவர்கள் தங்களது தாய்மொழி வழியே கற்பதற்கு முக்கியத்துவம் அளித்து அனைத்து மாணவர்களுடனும் அன்போடு இருந்த அருட்தந்தை யோவான் பேப்டிஸ்ட் தலசால் கிபி 1719 ஆண்டு விண்ணகம் அடைந்தார். சமூகத்தில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் சம கல்வியினை அளித்த அருட்தந்தை யோவான் பேப்டிஸ்ட் தலசாலை திருத்தந்தை 13 சிங்கராயர் கிபி 1900 ஆண்டு மே 24 நாள் புனிதராக உயர்த்த கிபி 1950 ஆண்டு மே 15 நாள் திருத்தந்தை 12 பத்திநாதர் கிறிஸ்துவ பள்ளிகளின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித யோவான் பேப்டிஸ்ட் தலசால் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம்மை உருவாக்கிய ஆசிரிய பெருமக்களுக்காகவும் அவர்களின் குடும்பங்களுக்காகவும் ஜெபிப்போம்.